Hi guys, Chettinad chicken எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இது ஸ்பைசியான டேஸ்டியான டிஷ். எல்லா ரெஸ்டாரன்ட் மெனுலயும் Chettinad chicken கண்டிப்பா இருக்கும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இது நல்லா ஹீட் ஆனதும் நாலு குண்டு மிளகாய் ஆட் பண்றேன். கொஞ்சம் காம்பர் காமாரி ஆட் பண்றேன். காரம் அதிகமா வேணும்ன்றவங்க ஆறு மிளகாயில இருந்து எட்டு மிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்ப குண்டு மிளகாய் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணும் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ண போறேன். காரம் அதிகமாக வேணுன்றவங்க மிளகு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் குண்டு மிளகாவை தான் நீங்கள் அதிகமாக போடணும். பட்டை, லவங்கம், கல்பாசி. கல்பாசியும் வந்து செட்டிநாடு குவிசின்ல ரொம்ப முக்கியமான ஸ்பைஸு. இந்த டிஷ்க்கு அதை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளேவருக்காக சின்னதாக இஞ்சி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி நல்லெண்ணெய், குண்டு மிளகாய், கல்பாசி முக்கியமோ அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ட்ரெடிஷ்னலாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மற்ற ஸ்டெப்லாம் இதே ஆயிலில் பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்பைசஸ்லாம் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற ஸ்டெப்லாம் வேறு ஆயிலில் கூட பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் மீதி இருக்க எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மீதி இருக்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ வறுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆறிடுச்சு. இது வந்து திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். வெங்காயம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நான் சிக்கன் வந்து போன் இருக்க சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் அதில் வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு சிக்கனோட மேலே இருக்க கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா வரும். இதுக்கடுத்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் தண்ணி வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அரைக்கும் போது இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ண தண்ணியோடு அவ்வளோதான். சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி தேவைப்படாது. இது ஏன்னா ஒரு திக்கான டிஷ் தான். இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலர் வந்து நல்லா ஒரு பிரைட் ரெட் கலர் வரும். இப்போ நல்லா பிரைட் ரெட் கலர் வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா தான் அடிப்பிடிக்காது. சிக்கனும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா பிரைட் ரெட் கலராக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. குயிக்காக பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.